காமெடியா இருக்கு. சூரி சம சமையா இருக்கு. தம்பிராமையா சார் சம மாசா இருக்கு. இங்கே வர மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிருச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க படம். எல்லாமே இருக்கு ஃபீலிங் காமெடி. சூப்பரா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல. நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இது இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நாங்கள் அந்த புதுமுகங்கிற அந்த இதே இல்லை. அந்த அளவுக்கு ரியலிட்டியாக ஒன்றி பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட்டு காமெடியும் அப்படி தான். எல்லா சீனும் மிக்சடு. ஒரு நல்ல ஃபேமிலியாக என்டர்டைன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்டர்டைன் பண்ண மாதிரி இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிராங்க் ஸ்டாரோட காமெடியும் நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃப் சூரியோடது சூப்பராக இருக்குது. முகேனோட ஆல்பம் சாங் சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லாயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஒரு நல்ல லிங்க் கொடுக்குது. ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நல்ல ஒரு லிங்க் கொடுக்குது. நல்லா இருக்கு. தாங்க் ஸ்டார் வந்து என்னோட ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து நான் தங்கச்சி. ஸோ அதனால ரொம்பவே செட்லேயே வந்து தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டுருப்பாரு. நான் முகேனா வந்து சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டுருப்பேன். செட்லேயுமே நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ரொம்ப ஃபேமிலியாக வந்து ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் மூவி. எனக்குமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரோல். நான் வந்து சில்வர் ஸ்க்ரீனில் தெரியறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து சான்ஸ் கொடுத்த கலைமகன் சார் ப்ரொடியூசருக்கு என்னோட தேங்க்யூ. அண்ட் கவினா காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூரியண்ணா அண்ட் வந்து தம்பிராமையா சார்லாம் கலக்கிட்டாரு. அண்ட் முகேன் சொல்லவே வேணாம், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். என்னை மட்டும் இல்லை, என்னோடய டீம் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள். முன்னேற ஒரு விஷயத்தில் இருக்கோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக தோல் தட்டி கொடுங்க. இன்னும் நல்லா பண்ணுவோம். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நிறைய படம் பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்குது. நான் படம் ஓவரால் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடி ஒர்க்கோட்டம் சூப்பராக இருந்ததுப்பா. எனக்கு பிடிச்சிருந்தது. பழைய ஆக்டர் கார்த்திக் மாதிரி நல்லா நடித்தார். அப்புறம் சத்தியமாக சொல்கிறேன்னு அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அன்பு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லா இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துப்பா. இல்லை ஃபேன்ஸ்ன்றதை விட தம்பி அண்ணங்க தான். உண்மையாக சொல்லப்போனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் சிவகுமாரின் சபதாக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு. ஒரு எல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க தான் என்னோடய பசங்கள்லாம். நான் வேணா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பட் இப்போ இதோடய அதாவது சொல்ல, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, வேறு லெவலில் இருக்குன்னா என்ன பண்ணுங்கன்னு அப்படி சொன்னாங்க. ஸோ இது இறைவனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி பிரஸ் மீடியாக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் வாய்ப்பாக கொடுத்தீங்க எனக்கு. ஃபேன்ஸாக இருந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ஃபர்ஸ்ட் நாள் கண்டிப்பாக உங்களோட படத்தை ஃபேன்ஸ் பார்க்கும்போது அந்த ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது? இப்போ எல்லா எல்லாத்துக்குமே சந்தோஷம், சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை அளந்து சொல்ல முடியல என்னால். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, எனக்கு ஆதரவு கொடுத்த நண்பர்களை வந்து நான் லெட் டவுன் பண்ணலை. அவங்கள வந்து ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி முகேன் ப்ரோ வந்து ஒரு செல்லக்குட்டி டைப், நம்ம வீட்டு பையன் மாதிரியே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது ஒன்று தான், இப்போ தான் நான் படியெடுத்து வச்சுருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவே ஒரு விஷயம். இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் பாருங்களேன், அது சூப்பர் செம்ம அப்படிலாம் இல்லை, ஒரு ஒரு கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதைக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு சார். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.